உங்கள் விகடன் டிவி யூடியூப் சேனலில் விகடன் பிரைம் டைம் திங்கள் முதல் சனி வரை. திருமதி செல்வம் இரவு 8 மணிக்கு, கோலங்கள் இரவு 9 மணிக்கு, டென்ரல் இரவு 9:30 மணிக்கு, அழகி இரவு 10 மணிக்கு. அந்த திரு ஆனந்தியோட சந்தோஷத்தை கெடுக்கணும். இப்பதான் உங்க கம்பெனிக்கு பெருசா ஒரு பாம்பு போட்டு வச்சிருக்கேன். அவ்வளவுதான், அந்த கம்பெனி இத்தோட நாசம் மொத்தமா முடிஞ்சிச்சு. கம்பெனி எப்படி காலி பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். அந்த ஆனந்தியை அழ வைக்கணும். அந்த வேலையை நீங்க பாத்துக்கங்க. அந்த ஆனந்தி பயங்கரமான ஆளு, சாதாரணமா எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டான். அதனால அவ அப்படியே ஆடி போற மாதிரி ஏதாவது பண்ணணும். வீட்டுல இருக்கிறவங்கள நீங்க ஏதாவது பண்ணா அவ பதிலுக்கு பேச முடியாதுல்ல. எல்லாரும் ஆடி போயிருக்காங்க மேடம், என்ன பார்த்தாலே அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம். அதான் வேணும். அந்த வீட்டுல ஆனந்தி திருவுக்கு அப்புறம் யார் மேல பாசமா இருக்கா? அவ எல்லார் மேலயும் பாசமா தான் இருப்பா. அந்த கதிரேசன் எப்படி? அந்த ஆளை பார்த்தாலே ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு மேடம். காமெடி பண்றேங்கிற பேர்ல தேவையில்லாம எதையோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஓங்கி சப்புன்னு அரைஞ்சிடலாமான் இருக்கு. அப்பா அரைஞ்சிரு. அந்த ஆள் தானே ஆனந்தி எடுத்து வளர்த்துவன். அவன் அடிச்சா ஆனந்திக்கு வலிக்கும், ஆனந்திக்கு வலிச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. எது எப்படியோ நான் சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். நீ என்ன பண்ற? வலிய போய் அந்த கதிரேசனை வம்பு கிழக்குற. இந்த ஏழைங்களுக்கு எப்பவுமே சோத்துக்கு வழி இல்லைனாலும் ரோஷத்துக்கு குறைச்சல் இருக்காது. நீங்க அவனை கோவப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ணா அடுத்து எப்படியோ ரியாக்ட் பண்ணுவான். அதையே சாக்க வச்சு நீங்க சொன்ன மாதிரி சப்புன்னு ஒரு அரை விடுங்க. அங்க அடிக்கிற அடி இங்க எனக்கு கேக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ, உங்களை தான் மாப்பிள்ள. இந்த வர மாப்பிள. ஆ மாப்பிள்ள, கூப்பிட்டீங்களா? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள வேணும் உங்களுக்கு? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஷூவை காட்டி விடுன்னு சொல்றேன். போங்க மாப்பிள்ள, எப்போ பார்த்தாலும் தமாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஏய், உங்க கூட விளையாடுறதுக்கு நானே மாமனா மச்சானா? வீட்டில் உட்காந்து தானே வெட்டி சொத்தை தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்தா தான் திங்கிற சொல்லு சரிமானம் ஆகும். மாப்பிள, என்ன மாப்பிள நீங்கள்? ஏய், இப்போ ஷூவை கட்ட புரியா இல்லையா? என்னாச்சு மாப்பிள உங்களுக்கு? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? ஏய், உன்னால் முடியுமா முடியாதா? அப்புறம் ஏன் எது கேட்டாலும் செய்வேன்னு சொன்ன? அப்போ என்ன அவமானப்படுத்துறியா? சொல்றதையும் சொல்லிட்டு செய்யாம இருந்தா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கிறுக்கு பய மாதிரி தெரியுது. மாப்பிள்ள, என்னாச்சு? மாப்பிள, என்ன? ஏன் நான் ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டேறமா? சொல்லுங்க, செய்யலன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஐயோ மாப்பிள, மாப்பிள, என்ன மாப்பிள இது? அவர் இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது. என்ன வேலை சொன்னாலும் அவர் செய்வார் மாப்பிள. அது சரி, அப்ப இந்த வீட்டுல எல்லாரும் திருப்பி வச்ச மட்டும் தான் கேப்பீங்கல்ல? மத்த எல்லாரையும் அவமானப்படுத்துவீங்க, அப்படித்தானே? ஐயோ மாப்பிள, என்ன மாப்பிள இப்படி பேசுறீங்க? உங்களை யாரும் அவமானப்படுத்தல, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னீங்க, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க, அப்படித்தானே? என்னன்னு உங்க அண்ணா என்னென்னமோ சொன்னாரு, இந்த வீட்டுல எனக்கு எந்த அவமானமும் வராது அப்படி இப்படின்னு. இப்ப பார்த்தா இந்த வீட்டுல யார் யாரோ இதான் இந்த வீட்டுல எனக்கு கொடுக்குற மரியாதையா? சூப்பர், ரொம்ப சூப்பர். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பேசிக்கிறேன். என்ன அங்கிள், அவர் சொன்னதை நீங்க செஞ்சாதா என்ன? இல்லம்மா, அவர் என்ன சொன்னாருன்னா? என்ன சொன்னா என்ன? எனக்காக நீங்க செஞ்சா என்ன? செய்யறத பத்தி பிரச்சனை இல்லம்மா, அது அவர் ரொம்ப அதிகாரமா. இந்த வீட்டுல உங்களை நான் எதுவும் சொல்லக்கூடாது, நான் யாரோ தானே? மாப்பிள, யாரும் உங்களை அப்படி எல்லாம் சொல்லலையே. இவர் சொன்னாரு. மாப்பிள, நீங்க எல்லாத்தையுமே தப்பு தப்பா சொல்றீங்க. அப்படியா? அப்ப நான் போய் சொல்றேன், அப்படித்தானே? இன்னும் என் மேல என்னென்ன பழி போடலான்னு இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க வேணும்னே பிரச்சனை பண்றதுக்காகவே பேசிட்டு இருக்கீங்க. சரி,
நான் உங்ககிட்ட வேணுனே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்ன வேலையை செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. மாப்பிள்ள வாயில இருந்து மாப்பிள்ளன்னு கூப்பிடுற வேலை வச்சுக்காதீங்க. என்ன அங்கிள், அவருக்கு பிடிக்காததெல்லாம் நீங்க ஏன் செய்றீங்க? இல்லம்மா, அனு மாப்பிள்ள இல்ல இல்ல, உன் வீட்டுக்காரு என் மேல ஏதோ கோபமா இருக்காரு, அத மனசுல வச்சுட்டு என் மேலயே தப்பா சொல்லிட்டு இருக்காரு. நான் கோபமா இருந்தா நீ எனக்கு சரிக்கு சமமான ஆளாடுவியா? நீ எல்லாம் எனக்கு எடுமையா? உன்னெல்லாம் நான் என் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணணும். எங்கயோ ரோட்ல போறதெல்லாம் வீட்டுல கொண்டு வச்சுக்கிட்டு அதை கேள்வி கேட்க விட்டாங்க பாரு, அவங்கள சொல்லணும். வார்த்தையை அளந்து பேசுங்க, நானும் போனா போதுன்னு பாத்துட்டு வரேன். தப்ப நீங்க பண்ணிட்டு வேணுனே என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? திரும்ப திரும்ப நான் பிரச்சனை பண்றேன்னு சொன்ன உனக்கு அவ்வளவுதான், நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். விட்டுட்டு உயிர் வாழ அவசியம் இல்ல எனக்கு. திரும்ப திரும்ப அதே பேசி என்ன வெறியேட்டாத. இங்க யாரு ஓசிச்சோறு சாப்பிடல, நான் சாப்பிடற சாப்பாட்டுக்கு இங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, அனாவசியமா என் வாயில இருந்து வார்த்தையை கிளற வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் நீங்களாவது இல்லம்மா, அன்பா நடத்துக்கிறவங்கள்ட்ட செருப்பால கூட அடிவாங்களாம், ஆனா இந்த மாதிரி அராஜகம் பண்றவங்கள்ட்ட ஒரு நிமிஷம் கூட பொறுத்துட்டு இருக்க முடியாது. என்ன சொன்ன திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க, வேணாம் சொல்றேன். என்ன விஷயம் சொல்லு. அப்புறம் கடைசி நேரத்துல சென்டிமெண்ட் அதுதான் சொல்லி மாறிட கூடாது, நியாயம்னா நியாய பக்கம் மட்டும்தான் இருக்கணும். பத்தி நீ யாரா இப்படி பேசுற? அத நினைச்சாதான எனக்கு வேதனையே வருத்தமாவும் இருக்கு. உன்ன நான் பேச வேண்டாம்னு சொன்னேன். டேய், என்ன விஷயம் அத சொல்லு. ஆதாரம் கேட்டலமா? ஆமா இருக்குமா. அம்மா, இதுதான் அந்த ஆதாரம். உன் மூத்த மகனும் மருமகளும் பண்ண அயோக்கியத்தனெல்லாம் இந்த போன்ல இருக்கு. டேய் கோபி, வேண்டாம். ஏற்கனவே செய்து இப்படித்தான் போனை காட்டி என்ன கோபப்படுத்திட்டு போயிருக்கான். அந்த மாதிரி நீயும் எதுவும் பண்ணிடாத. அம்மாமா ப்ளீஸ்மா, இப்படிதாம்மா நாங்க உண்மை கொண்டு கொடுக்கும் போதெல்லாம் நீ நம்ப மாட்டீங்கறமா. இந்த போன்ல அவங்க வண்டவாள எல்லாம் இருக்குமா? அதான் உனக்கு கேட்டல, அப்புறம் ஏன் ட்ரை பண்ற? பாத்தியம்மா, அவங்க மேல தப்பு இல்லைன்னா இது எதுக்குமா என் கையில இருந்து புடுங்கணும்? அப்போ இதுக்குள்ள ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு. அப்படி என்ன ஆதாரம் இருக்கு காட்டு பாக்கலாம். மா, ஆதாரத்தை பார்த்து உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்கணுமா? சரி, முதல்ல அந்த ஆதாரத்தை காட்டு. மா, நீ ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கமா, நீ கொடுத்த வாக்க மாற மாட்டேன்னு தெரியும், நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோமா. இப்ப காட்டுறேன் பாரு. ஆதாரத்தை பார்க்க போறீங்க, பார்க்க போறீங்க, பார்க்க போறீங்க. காட்டுற. என்ன போட்டு சொல்லுங்க அத்தை. கண்மணி,
கோபி ஏதோ ஆதாரம் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்றான். உங்க அப்பனும் உன் கூட தானே இருக்கான்? இருக்காரத்த. ஆ, நீ என்ன பண்ற? உங்க அப்பனையும் செழியனையும் கூட்டிகிட்டு உடனே வீட்டுக்கு வர. அத்தை வான்னு சொன்னா வரணும். வா. சரிங்க அத்த. என்ன? அத்தை வீட்டு கூப்பிடுறாங்க. உண்மையாவே உங்க மனசுல நல்ல எண்ணம் இருந்திருந்தா ஷூவ தொடச்ச மாதிரி நான் சொன்ன உடனே ஷூவ கழட்டி விட்டுருக்கணும்ல. இப்பவும் சொல்றேங்க, உங்க சூவ துடைக்கிறதுல எனக்கு எந்த விதமான கௌரவ குறைச்சலும் கிடையாது. அதுக்காக நான் வருத்தப்படவும் இல்ல. சூவ கழட்டி விடு சொல்றீங்க, அதுவும் அதிகாரமா? சரிங்கண்ணே, பேசிக்கலாம். வெத்தல பாக்கு பூ பழம் எல்லாம் தட்டுல வச்சு ஐயா என் சூவ கழட்டி விடுங்கன்னு சொன்னாதான் கழட்டி விடுவீங்களா? பாத்தீங்களா, இப்ப கூட நீங்க ஆணவமா தான் பேசிட்டு இருக்கீங்க. யோ, இப்ப கூட நீ நல்ல மாதிரி தான் ஏன் நடிக்கிற? அதானே இங்க பிரச்சனையா இருக்கு? இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாரும் பாக்குறாங்கல்ல, அதான் பார்த்தவொடனே நல்ல மாதிரி வேஷம் போடுற. இப்படியே வேஷம் போட்டு 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 எத்தனை நாளைக்கு அந்த வீட்டில் ஓசி சொல்ற திங்க போற? உங்க சோத்துக்கு தான் உழைக்கிறீங்கன்னா ஏதாவது ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க வேலை பார்த்து அங்கேயே உட்காந்து கட்டு கட்டு கட்டுன்னு கட்ட வேண்டியதானே? ஹோட்டல்ல சாப்பிடணும்னா எச்சியல் எடுக்கணும். அப்படின்னா நீங்க என் ஷூவ தொடக்கணுங்க, அப்பதான் நீ சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நல்லாதான் உடம்ப வளர்த்து வச்சிருக்கிய, ஓசி சோறு தானே? நல்லா ஃபுல் கட்டு கட்டு போலைய. ஆனா இந்த வீட்டு மாப்பிள்ள ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டேன். எப்படியா, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி எபிசோட உடனே பார்க்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.